வடார்காடு பழைய வடார்காடு சேலம் தர்மபுரி இந்த பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைகள் வேண்டும் என்று கலைஞரிடத்தில் கேட்டு கலைஞர் அவர்கள் தான் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை எங்கள் காட்பாடி தொகுதியில் வேலூர் மாவட்டத்திலே துவக்கினார்கள். அதான் பல்கலைக்கழகத்தை உடைச்சி அதை எப்படி திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் விழுப்புரம் திருவள்ளுவர் பள்ளியோட காட்பாடி அப்படின்னு எப்படி வரும்? அதனால் அருள் கூட சொல்கிறேன், தயவு செய்து இதை மீண்டும் ரீகன்சிடர் பண்ணுங்க. மாண்பு முதலமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரில் ஒன்றாக இணைந்து புதிய பல்கலைக்கழகம் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ ஆதரம் பண்ணுறீங்க? பல்கலைக்கழகம் பிரிப்பதற்கே நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, பேர் வச்சா விடவே போகிறீங்க. ஆகவே மாணவருடைய எதிர்காலம் பெற்றோருடைய எதிர்காலம், அவள் வைக்கின்ற கோரிக்கை அரசு நிறைவேற்றுவது அரசுடைய கடமை. அதனால தான் நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ கல்லூரிகளை புதுசாக உருவாக்கியிருக்கிறோம், அரசு கலைக்கல்லூரிகளை எவ்வளோ உருவாக்கியிருக்கிறோம், சட்டக்கல்லூரிகளை எவ்வளோ உருவாக்கியிருக்கிறோம், மருத்துவக் கல்லூரிகளை எவ்வளோ உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே கல்லூரிகள் அதிகமாகின்ற பொழுது நிர்வாக வசதிக்காக பிரிப்படுகிறது என்ற வழியே நீங்கள் சொல்வது போல் எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரு பின்தங்கிய பகுதி உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த விழுப்புரம் மாவட்டம், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு உயர்கல்வி படிக்கின்றார் இன்றைக்கே நன்றாக உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற காரணத்தாலே அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவ சமுதாயங்கள் உயர்கல்வி அதிக அளவில் படிக்க வேண்டும், நிர்வாக பிரச்சனைக்காக இதை பிரிக்கப்படுகின்றதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முதலமைச்சருடைய கவனத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வர்றேன். நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். இந்த ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்றதுக்காக ஒரு 5000 பேர் மேலே 17B போட்டு பேமெண்ட்டும் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க. ஆகையினால் மாண்புமிகு முதல்வர்கள் தயவுசெய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு அவர்களுக்கு வாழ்வளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, நம்முடைய முதலமைச்சரிடத்தில் நான் கேட்பது, சொல்லியிருக்கிறீர்கள் அவர்களுக்கு ஒரு இப்போ கன்சாலிடேட் பே கொடுத்துருக்குறேன்னு, இருந்தாலும் அந்த பிடபிள்யூடி எண்ணம்மார்களை நிரந்தரமாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ரொம்ப திருப்பி திருப்பி நான் கேட்குறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த ஒதுக்கீடெல்லாம் இருக்குது, ஏன்னா அந்த கம்யூனிட்டி ரிலேஷன் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே அதுக்கு தக்கவாறு பணி ஆணை வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பணிபுரிந்தவர்கள்லாம் அந்த அடிப்படையில் தான் வழங்க முடியும், ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு 3 கோடி கொடுத்தீங்க, 1 கோடி கொரோனாவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க, இன்னும் 2 கோடி இருந்தது. அதுலேயே ஒரு 25 கோடி இன்னொரு குரானான்றான். ஆமாங்க, அது என்ன நீங்கள் சொல்கிறது? கலெக்டர் 25 கையெழுத்து போட்டால் தான் 75 கொடுக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். 1 கோடி அந்த 25 லட்சத்தை 1 கோடியும் சேர்த்துறான், மீதி 2 கோடி உங்களுக்கு கூட பணிகள் செய்வதற்கு ஒதுக்கீடு செய்யப்படும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.